மதுரை விரகனூர் வைகை ஆற்று பாலத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 2வது முறையாக சேதம் ஏற்பட்டிருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2017 மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் இருந்து கப்பலூர் சுங்கச்சாவடி இணைப்பு சாலை வரை சுமார் 29 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலையாக மாற்றப்பட்டது. இந்த விரிவாக்க பணியின் போது 2020 வைகை ஆற்றை கடக்கும் வகையில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலம்தான் தற்போது சேதமடைந்து இரும்பு தண்டவாளங்கள் பெயர்ந்து வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.